லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கு ஜூலை 9 இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர், அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு, அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அளித்துள்ளது. இதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு, தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும், எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லோருக்கும், மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லோருக்கும், அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு மிகப்பெரிய நன்றி வந்து முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும், இதனை வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி, என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டவளாகிறேன். அதே மாதிரி எம்எல்ஏ தா வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூறுறேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது, அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார். ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும், அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்க வேணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கலைஞர் தோன்றலே சொல்லலாம். சொல்லுங்கள் வேறு சார். இப்போ பாலச்சந்தர் சார் பெருமை சேர்க்குவதில் இப்போ அவருக்கு ஒரு இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க, இவங்க எப்போ சார் சிஎம்? அது வந்து முழுக்க முழுக்க தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் சேரும். இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மூலிமா, இவங்க வசந்த் சார், பாபு, அப்புறம் நம்ம நடிகர் ராஜேஷ் சார் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்கணுன்னாங்க. சிஎம்ஐ பார்த்தாங்க. அதில் அந்த அப்ளிகேஷன்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், கமல் சாரு உடைய மனுக்கள்லாம் அதில் இருந்து பரிந்துரை அவங்கெல்லாம் எழுதி கேட்டிருந்தாங்க. அவருக்கு இருந்த இடத்துல ஒரு நினைவு பேர் வைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆமாம், கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஒரு ஒரு 6 மாதம் முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த ஜியோ ஆல்ரெடி கார்பரேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு ஏற்கனவே. திருப்பி இப்போ ஜியோவாக அது இஷ்யூவாக இருக்குது. திருப்பி இந்த ஜியோவை இவங்க அசோசியேஷன் மூலியமாக போய் கார்பரேஷன் கமிஷனரை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்போ அந்த பணிகள் தூங்கும்? அது வெரி சூன். ஜியோ போட்டாச்சுல, அது போட்ட பிறகு அதில் என்ன இருக்குது? ஓகே. முதற்கண் என்னுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக அரசுக்கும், மேயர் அவர்களுக்கும், மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க, புஷ்பா மேடம் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவர்களது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. அதுக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம்னு பேர் வைக்கிறதுக்கு அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. வைக்க போறாங்க. அதை வந்து இப்போ நீங்கள் வந்து முதல்வருக்கும் அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சார், உதயநிதி ஸ்டாலின். இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை. ஊர் திருவிழா அவருக்கு செய்கிற
அந்த பாலச்சந்தர் இன்னும் பல நூறு வருஷங்கள் இப்படிலாம் தலைமுறைக்கு பேசப்படவில்லையா? கஷ்டமாக இருக்கு, வார்த்தைக்கு வரமாட்டேங்க. சில வார்த்தை வசப்படவில்லை. என்னையா நான் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துருப்பார், இதே இருப்பார். Thank you.